வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கக்கூடியது ரொம்ப வந்து முக்கியமான பொருளுங்க. என்ன அப்படின்னா, இந்த ரஸ்னா பவுடர் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஓகே, ரஸ்னா கவரு அதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கேன். நம்ம பார்க்கக்கூடியது மேங்கோ ஃப்ளேவர். நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் ஏற்கனவே வந்துட்டு போட்டிருக்கோம், வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லத்து அரசிகள், ஒரு வீட்டில் வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி ரஸ்னா தொழில் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு. வேணும் அப்படின்னா இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது, அல்லது ஹோல்சேல் கடையில் தான் நான் வாங்கினேன். அதாவது மளிகை கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மளிகை கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது. அதே கடையில் அந்த கவர் இதெல்லாம் கிடைக்கிது. சீலிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒன்று. மாதம் ஒரு 8000-10000 இந்த மாதிரி வந்து லாபத்தை தரக்கூடிய ஒன்று தான். ஓகேங்களா, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற சொல்கிறேன். 101 ரூபா. ஓகேங்களா, 101 ரூபா. 2021 தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த பேக்கெட்டில் அடைச்சிருக்காங்க. 24 மாதங்கள், அதாவது 2 இயருக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கூலிங் ப்ளேஸில் வைக்கணும். தம்பி கூலிங் ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறியே, ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அதுக்காக ஃப்ரீஜரில் தூக்கி வச்சிடக்கூடாது. வெளியில் அந்த ட்ரேலாம் இருக்குள்ள அப்படியே வச்சுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீட்பேக் நம்பர் இதெல்லாம் வந்து இருக்குது, நல்லா வந்து ஜூமில் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது நல்லாவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, பிரிச்சிங் காமிச்சிருக்கேன் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விட் இருக்கும், ஒரு பவுடர் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை லிட்டர் தண்ணியில் கலக்கணும், எத்தனை லிட்டர் தண்ணிக்கு எத்தனை கிலோ சர்க்கரை, அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இல்லத்து அரசிகள், ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குப்பா, ஆனால் எனக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில் ஒரு சம்பாதிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரசனா தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் பட் உங்களுக்கு வெயில் காலம் நல்லா இருக்கணுங்க. வெயில் அடிக்கடிக்க நிறைய பேர் வந்து ஜில்லுன்னு வந்து எதாவது சாப்பிடணும் தேடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே தான். பட்டு மழை அடிக்குது, ஜில்லுன்னு கிளைமேட் இருக்குது அப்படின்னா யாரும் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க, சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு. ஓகே, நல்லாயிருக்கு. இதை வந்து அன்பாக்ஸ்லாம் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, இதோட இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நல்லா ஜூமில் காமிச்சிருக்கேன், எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த வீடியோ பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு கிடைக்கும். ஓகேங்களா, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டிருந்தோம். இது வந்து மேங்கோ ஃப்ளேவருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மெத்தடு தான். பட்டு இது மேங்கோ ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் அதிகம், 101 ரூபா கிட்ட வரும். மேனுஃபேக்சரிங் டேட்டிங் பாருங்கள், அதே 4 மாதம் 2021ல், 24 மாதங்கள், அதாவது 2 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, மெயில் அட்ரஸ் இருக்குது, கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரிப்ளை இருக்கும். ஓகே, அதாவது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, பட் நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலை, உங்களுக்கு ஹோல்சேல் கடை அதாவது மளிகை கடையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய மளிகை கடையில் உங்களுக்கு கிடைக்கிதுங்க. பார்த்து வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. சில பேர் வந்துட்டு ஆரஞ்சு ரசனம் விரும்புவாங்க, சில பேர் வந்துட்டு மேங்கோ ரசனம் அல்லது அந்த பாதாம் ரோஸ் மில்க் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது வேணும் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு பாதாம் ரோஸ் மில்க் அதெல்லாம் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்லாம் உங்களுக்கு வீடியோ வேணும்னு அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறேன். பட் அதுக்கு பால் தேவைப்படும், அந்த ஃப்ளேவர்லாம் கொண்டு வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, அக்மார் முத்திரை வருது மேங்கோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேங்கோ ஃப்ளேவரும் அதே மாதிரி தான், பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகம். அதே மெத்தடு தான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி 100 ml வந்து லிக்விட் இருக்கும், 100 கிராமுக்கு வந்து பவுடர் இருக்குங்க, மேங்காய் பவுடர். ஓகேங்களா, அடுத்தபடியாக 100 கிராம் அளவு சாப்பிட்றதுனால எனர்ஜி, கார்போஹைட்ரேட்டு, ஃபேக்ட்டு எல்லாமே வந்துட்டு 0 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக நம்மளுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், எங்கேயாவது வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் விளாட போகிற சமயத்தில் அல்லது வெளியிலேயே எங்கே ட்ராவல் பண்ணுறப்ப ரொம்ப அந்த பெரிய பெரிய அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்க முடியல அப்படின்னா ஒரு 5 ரூபாயோ 10 ரூபா இருந்தால் இந்த மாதிரி ரசனை வாங்கி சாப்பிட்டு போவாங்க. ஓகே, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு குப்பை தொட்டியில் போடுங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அதில் பார்த்த மாதிரிக்கு அக்மார் முத்திரவில் தான் இருக்குது, பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சீல்லாம் பிரிக்காம தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க, எக்ஸ்பயர் டேட்லாம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் தொழிலாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேணுங்க.
ஓகே பிரிச்சாச்சு எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. என்னடா இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க, பட் உங்களுக்கு இது வந்து மேங்கோ தாங்க ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏதாவது பூச்சி புழு வண்டு எறும்பு கூட இல்லை, நல்லா வந்து அந்த மேங்கோ வாசனை நல்லா வந்துட்டு வருதுங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த லிக்விடு எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு குளிக்கிட்டு நான் இங்கே வந்துட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 100 பாக்கெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த 1 மூடி அளவையே போதுங்க, அதாவது 1 மூடி 1.5 மூடி அளவுக்கே போதும் ஓகேங்களா. உங்களுக்கு இது வந்து கலர் ஃபஸ்ட்டு கொடுத்துரும் ஓகேங்களா, கலர் வந்து நல்லா வந்து மேங்கோ கலருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து தோணும் இல்லையா. வெறும் இது மட்டும் போட்டிங்க அப்படின்னா கலர் மட்டும்தான் இருக்கும், அந்த ஒரு தித்திப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது. இதை போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தித்திப்பு அதெல்லாம் வந்துட்டு வரும் ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான், சின்ன குழந்தை கையில் ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னாலும் கீழே போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், பாட்டில் கிடையாது பிளாஸ்டிக் தான், நல்ல விஷயம். பட் இதெல்லாம் வந்துட்டு கூலிங்கான பகுதியில் வைங்க ஓகேங்களா, சூரிய ஒளியில் இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கக்கூடாது, கேஸ் இந்த மாதிரிலாம் வந்து அடுப்பு பக்கத்தில் வைக்கக்கூடாது, இது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஓகே நல்லா இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக போடுறீங்க, அதாவது நான் வந்துட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த சீலிங் மிஷின் இதெல்லாம் வந்து வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி கவர் வாங்கி சீல் பண்ணணும் ஓகேங்களா. தண்ணி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு உங்களுக்கு 1 மாதம் 1,000 or 10,000 இந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டெல்லாம் கிடைக்குங்க. வீட்டில் பெண்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் ஒரு 1,000 ரூபா அதாவது சீலிங் மிஷின் 500 ரூபா வரும், இது வந்து 100 ரூபா, இந்த கவர் வந்து 150 ரூபா வரும் ஓகேங்களா. ஃப்ரிட்ஜு இருந்தது அப்படின்னாலே போதும். நீங்கள் வீட்டிலே வந்து ஒரு தொழில் ஆரம்பித்து உங்களுடைய செலவை நீங்களே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. 5 ரூபான்னு விற்றாலே உங்களுக்கு 8,000 ரூபா கிட்டே வரும் மாதத்துக்கு. பட் வெயில் நல்லா அடிக்கணுங்க, வெயில் அடிக்க அடிக்க தான் இது வந்து வியாபாரம் நல்லா ஓடும், பார்த்துக்கோங்க. ஜில்லுன்னு கிளைமேட் ஆகிடுச்சு அப்படின்னா குடிக்க மாட்டாங்க, சளி பிடிச்சிரும் அந்த மாதிரிலாம். ஓகே எங்கேயாவது வந்து லிக்விட் வந்து சதுரி இருக்கா உடஞ்சிருக்கா பாருங்கள், இல்லை நல்லாயிருக்கு சீல் பேக்கெட் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து சொல்கிறேன். இதை மொத்தமாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணி வேணும் ஓகே, அதாவது சொன்ன மாதிரி 10 லிட்டர் தண்ணி. இதை ரெண்டுத்தையும் ஃபுல்லாக போட்டு கலக்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா, 10 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு சர்க்கரை, அதாவது 10.5 அதாவது 10.5 கிலோ ஓகேங்களா. அடுத்தபடியாக நீங்கள் வந்துட்டு நல்லா கலக்கணுங்க, நல்லா வந்து கலக்கணும், நல்லா வந்து தூய்மையான தண்ணி வடிகட்டி அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா வந்துட்டு சுத்தமான முறையில் செஞ்சு விற்கணும் ஓகேங்களா. அடுத்தபடியாக நம்மளுக்கு கூலிங் பிளேஸில் இருக்கணும், அதாவது அந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதில் வைக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் விஷயமா லிக்விடு தான் ஊற்றணும், அதாவது தண்ணி நல்லா வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஷனுக்குள்ளே எடுத்தீங்க அப்படின்னா இல்லைப்பா எனக்கு ஒரு 50 பாக்கெட் 100 பாக்கெட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 மூடி அளவு போடுங்க, அடுத்து 10 அப்படின்னா இன்னொரு 1.5 மூடி போடுங்க போதும். லிக்விடு இந்த கலருக்காக தான் இந்த லிக்விடு, இந்த டேஸ்ட்டுக்காக இந்த பவுடருங்க. ஃபஸ்ட்டு வந்து லிக்விடு தான் ஊற்றணும், அதாவது தண்ணியில் லிக்விடு தான் ஊற்றணும், ரெண்டாவதாக தான் இதை வந்து சேர்க்கணும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து அந்த தித்திப்பு ஃப்ளேவர்லாம் தெரியும், அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு எந்த அளவு சர்க்கரை உங்களுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 17 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொள்ளளவு வந்து இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டுருங்க, ஏன்னா வந்து இங்கே ரஸ்னா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நல்ல ஒரு தொழில் தான் பண்ணுறது அப்படின்னா பண்ணுங்கள். 1 பாக்கெட் உங்களுக்கு வருது அப்படின்னா அதில் 200 ml வரைக்கும் நீங்கள் போட்டாலே போதுங்க. போன விடையில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரே மெத்தடு தான் ஓகே. நல்லாயிருக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அக்மார்க் முத்திரையில் தான் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் அல்லது உங்களுக்கு ஹோல்சேல் கடையில் நீங்கள் வந்து அந்த மளிகை கடையிலே வதங்கி கேட்டுக்கிறது நல்லதுங்க. நான் வந்து அங்கே தான் வாங்கினேன், அங்கேயே வந்து ரஸ்னா கவரு இதெல்லாம் வந்துட்டு இருக்குது ஓகேங்களா. வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆகல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தொழிலுங்க. ஃப்ரிட்ஜு மட்டும் இருக்கணும், கூலிங்கோடு இருக்கணும் ஓகேங்களா. கலக்கிறது உங்கள் வீட்டில் 1-2 பேர் இருந்தாலே போதும், கலந்து நீங்களே வடிகட்டி சீல் பண்ணி வச்சிடலாங்க, நல்லாயிருக்கும். பட்டு இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா சொல்லிவிடுங்க, ஊரில் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி வந்து ரசனாலாம் கொடுக்குறோம் 5 ரூபா தான் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க தெரிஞ்சாலே போதும், நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
உங்களுக்கும் வியாபாரம் நல்லா பிக்கப் ஆகிடும். முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த மாதிரி வீடியோகளை எடுக்கிறேன். பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்காக எடுக்கிறதுக்காக. நன்றி. அடுத்துள்ள சந்திக்கலாம். எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.